ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். நல்லா தாத்தா அப்படி பசமாக பசுபதிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு நங்கூரம் பாய்ச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லா சொத்துமே விஜயோட தான் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறாங்க, நல்லபடியாக பொண்ணு பார்க்குற படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் காவேரிகிட்ட காப்பி கேட்குறாங்க. காவேரி காப்பி கொண்டுட்டு போகிறாங்க மேலே. காவேரி சீக்கிரம் போமா, விஜய் காப்பி கேட்டு போனால அப்படின்னு சொன்ன உடனே, இந்தா கொண்டு போகிறேன் தாத்தா அப்படின்ட்டு கொண்டுட்டு போகிறாங்க. போகும்போதே அவங்களுக்கு ஒரு யோசனை தருது. அவங்க தான் வந்து சிறு பிள்ளைத்தனம் அப்படியே, அதாவது ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருப்பாங்க இல்லையா. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இருக்கட்டும் இருக்கட்டும், பாஸ் வந்து நம்ம வைக்கப்படலன்னு தெரியலன்னு சொன்னார்ல அப்படின்ட்டு மெல்ல போகிறாங்க. வா காவேரி சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. காப்பியை கொண்டு மெதுவாக கொடுக்குறாங்க. குனிஞ்ச தலை நிமிராமல் கொடுக்குறாங்க. என்ன காவேரி என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாக இப்படி பார்க்குற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் வெக்கப்படுறேன். வெக்கப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வெக்கப்பட தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் வெக்கப்படுறேன். இந்த வெக்கப்படுறது நல்லா இருக்கா, போதுமா இந்த வெக்கம், இல்லை இன்னும் வேணுமா அப்படின்னு அப்படியே மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெண்ணிலா பேசுனாங்க பாருங்க, விஜயோட காதலி. அதே மாதிரி அப்படி வெக்கப்பட்டு மெதுவாக சொல்கிறாங்களா. அதை கேட்ட உடனே விஜய் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்ன காவேரி நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானேங்க வெக்கப்படுத்தலன்னு சொன்னீங்க, அந்த ராகினி தான் நல்லா வெக்கப்படுறா, பொண்ணுன்னா அவன் மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்க, அதனால தான் நானும் வெக்கப்பட்டேன். ஏன் நல்லா இல்லையா, பத்தலையா நான் வெக்கப்படுறது அப்படின்னு ஒன்று. ஐயோ காவேரி காமெடி பண்ணாத, வெக்கப்படுறேங்கிற பேரில் என்னை சிரிப்பு கூட்டாத, பேசாமல் விடுறியா, நீ நார்மலாக இரு அப்படிங்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏங்க இப்படி என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, போங்க உங்கள்கிட்ட, எப்போவுமே இப்படி தான், நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை வம்பளுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி, அந்த பொண்ணு சிரிச்சு அப்படி வெக்கப்பட்டா பாரு, அதுதான் வெக்கம், நீ படுறதுக்கு பேர் வெக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு நல்லா வெக்கப்பட தெரியும், அந்த அவள் வந்து நடித்தா நடிக்கணும்னா ஈஸியாக நடிக்கலாம் தான் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நீ என்ன நடித்த, நல்லா நடி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இப்போ நல்லா தான் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு, இல்லை இல்லை எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் அப்படியே ராகினியை நான் ரசித்து பார்த்தேன், அது உனக்கு பொறாமல், உனக்கு பிடிக்கிற, அது உன்னால் தாங்கிக்க முடியல அதுதானே அப்படிங்கிறாங்க விஜய். அப்போலாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் யாரை ரசித்தா என்ன பார்த்தா எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அதான் உண்மை அப்படிங்கிறாங்க. சரி இருந்துட்டு போட்டு விடுங்க, நான் இப்போ வந்து நல்லபடியாக உங்களுக்கு நான் வெக்கப்பட்டனா இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதா காவேரி உனக்கு நல்லா வெக்கப்பட தெரியும்ட்டு, ஆனால் நீ இப்போ பட்டது வெக்கம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரி விடுங்க அப்படிங்கிறாங்க காவேரி. ரெண்டு பேருக்கும் செம்ம காமெடியாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். காவேரி எதாக இருந்தாலும் பட்டு பட்டு நான் அப்படியே சந்திரமுகி நானாக மாறி காமிப்பேன் அப்படின்னு ஜோ சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் காவேரி, யார் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அப்படியே செஞ்சு பார்ப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தாத்தாவும் பாட்டியும் போய் சொல்கிறாங்க. காவேரி வீட்டில் போய் இந்த மாதிரி தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் வைக்கிறோம், வந்துருங்க, நிச்சயமும் இருக்குது, வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக முடித்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. சாரதா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா சொல்ல போகிறீங்க? இல்லை அந்த பசுபதி நல்லவர் இல்லை, அந்த பொண்ணும் நல்லவர் இல்லை, எனக்கு தெரியுமா, ஏற்கனவே உங்கள் பொண்ணு சொல்லியிருக்கிறா, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க ரெண்டு பேர் விரும்பிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பங்க, நாங்கள் என்னங்க பண்ண முடியுங்கிறாங்க. காவேரிக்கு இதுக்கு எந்த ஒரு பங்கமும் வராது, ஆபத்து வராது, நாங்கள் பார்த்துக்குறோம், நான் இருக்க வரைக்கும் நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமே இல்லைப்பா, என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்ல தான், நீங்களும் சரி விஜயும் சரி, இருந்தாலும் அவள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்பனு மகளும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்கம்மா, கண்டிப்பாக வந்து நல்லபடியாக கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் காவேரியோட அம்மாவுக்கு கவலை தொத்திக்கிறது, நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு ராகினால் ஏதாவது வந்துடுமோ அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.